மேட்ச் ஃபைனல் கிட்டத்தட்ட மணி 6 மணிக்கு மேல ஆயிருச்சு. ரெண்டு ஓவர் சொல்லிருக்காங்க இந்த மேட்ச். ரெண்டு ஓவர், ரெண்டு பவுலர் ஓவர் போட குட்டி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல சுரேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சப்போர்ட் பண்ணி முதல் பாலே அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல ஒரு ஹியூஜ் சிக்ஸர். முதல் பாலே ஆறோட ஸ்டார்ட் பண்றாரு சுரேஷ் இந்த ஃபைனல. முதல் பாலே ஒரு ஆறு அடிச்சிருக்காரு சுரேஷ். குட்டியோட செகண்ட் ஒன் இந்த பாலும் சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. பால் ரொம்ப ஃபாஸ்டா போகுது, நல்ல ஃபீலிங். இந்த பால் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன் தெளிவா டிரைவ் ஆட்டு போயிருக்காரு. ஒன்றா இரண்டான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஃபீலிங் மிஸ் பண்றாங்க, அதன் காரணமா எகைன் ஒரு ரெண்டு ஓடுறாங்க. முதல் மூன்று பால்ல 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் எகைன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. கேட்ச பிடிக்கிறாரு பார்க்கலாம் பிரபு. கேட்ச தெளிவா பிடிச்சிருக்காரு விக்கெட். குட்டியோட ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்ல கமல். முதல் பால் அடிச்சிருக்காரு. அங்க அப்பல ஒன்றா இரண்டான்னு பார்க்கலாம். தெளிவா த்ரோ அடிச்சிருக்காரு, நல்ல கீப்பிங். இந்த பால் ஒரு ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல கார்த்தி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். விக்கெட் லைன்ல தெளிவா கேட்ச பிடிச்சிருக்காரு. இரண்டாவது ஒரு போட ராஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல கமல். முதல் பால் அடிச்சிருக்காரு பவுலர். கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் தெளிவா தட்டி விட்டு போயிருக்காரு. இந்த பால் ஒரு ரன் ஸ்ட்ரைக்ல கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆட்ல தெளிவா அடிச்சிருக்காரு. இந்த முறை பால் கிளியர் ஆயிருக்கு. ஆறு முதல் பால் ஆறோட ஸ்டார்ட் பண்றாரு கார்த்தி. அவர் சந்திச்ச முதல் பால் ஃபோர்த் ஒன். இந்த பால் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். ஃபிஃப்த் ஒன் அடிச்சிருக்காரு. டூ அடித்த உடனே டூன்னு கால் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் ஒயிட்டு கார்த்தி. பால மிஸ் பண்ணியிருக்காரு பேக்கப் ஃபீல்டர். அப்படி எக்ஸ்ட்ராடனரி அந்த பாலை தேக்கியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். மூன்று ரன் ஓடி இருக்காங்க. பால் பிளஸ் ஒரு விக்கெட் ஆயிருக்காங்க. இந்த பால் மூன்று ரன் பிளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காங்க. ஒன்னா ரெண்டான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் அப்படியே நின்றுட்டார். எதுக்கு நின்றாருன்னு தெரியல, பாலிக்கே வரல. இந்த பால் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். பால் வந்த பார்த்தா அண்ணன் அப்படியே நின்றுட்டாரு. அப்புறம் கீப்பர் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் போய் எடுத்தாங்களே. அப்படி பேட்ஸ்மேனா பிரபு வந்திருக்காரு. முதல் ஓவர் போட கார்த்தி. 12-23 அடிக்கணும். அரவுந்த சம்பள இருந்து ஸ்டார்ட் பண்றாரு கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு கார்த்தி. ஒரு பெரிய விக்கெட் பிரபோட விக்கெட் எடுத்து கொடுக்கிறாரு கார்த்தி. 11 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல சூர்யா. கார்த்தியோட செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவா அடிச்சிருக்காரு. ஆறுக்கான வாய்ப்பு. ஆறு போன பால் விக்கெட்னா இந்த பால் ஆறு அடிச்சு இங்கிட்ட ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சூர்யா. கார்த்தியோட தேர்ட் ஒன் நல்ல பேக்கப் ஃபீல்டர். அங்கே ஒரு ஃபீலிங் மிஸ் நடக்குது. ரன் அவுட்டுக்கான சான்ஸை எடுக்க பார்த்தாரு கார்த்தி. அது ரன் அவுட் அடிக்காமல் போயிருக்கு. அடிச்சிருந்தானா விக்கெட். இந்த ஒரு பால் ஓய்டு பிளஸ் ஓடி எடுத்த ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல மணி. அப்படியாக சரியான சேவ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஃபீல்டர். உண்மையாவே நல்லா சேவ் பண்ணாரு கடைசி நேரத்துல டைவ் அடிச்சு பால. இந்த டோர்னமெண்ட்லயே ஒரு பெஸ்ட் ஃபீலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ஒரு ஃபீலிங் பண்ணிருக்காரு அண்ணன். லாஸ்ட் பால் சரியான சேவ் பண்ணியிருந்தார் அண்ணன். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு பவுலர் கார்த்தி. கைக்கே தான் போயிருக்கு. பால மிஸ் பண்ணிருக்காரு கார்த்தி. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி டூ மணி. பேர் ஓடி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏக்கரில் தெளிவாக போயிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு.
நல்ல ஃபீலிங் பண்ணிருக்காரு. இந்த பால் டைம் கிட்டத்தட்ட 6:30 கிட்ட ஆயிடுச்சு. வியூஸ் எல்லாருமே பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி பாருங்க. 7 பாலுக்கு 12 போட்டிருந்தாரு. நல்ல ஃபீலிங். கார்த்திக் ஏதோ சின்ன இன்ஜுரி, அதனால முடிஞ்ச வரைக்கும் டீமுக்கு எஃபெக்ட் கொடுத்துக்கிறக்காரு. செமிஃபைனலும் சரி இந்த ஃபைனல்லையும் சரி. 6 பாலுக்கு 10 அடிக்கணும். பவுலர் சவுந்தர் தொல் பாலே அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ஃபீல்டர் நிற்கிறாங்க. 6 தெளிவான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ரிமைனிங் இருக்கு 5 பாலுக்கு 4 அடிக்கணும். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ். எங்களை மதித்து எங்களோட சேனலை பார்த்துக்கறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கறீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் 1 இந்த பால் ஓய்டு. இப்போ 5 பாலுக்கு 3 அடிக்கணும். 3rd இந்த பாலும் நல்லா சேவ் பண்ணியிருக்காரு. சிம்பிள் டைரெக்டாக அடிச்சிருக்காரு. அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இந்த பால் இந்த பால் பைஸில் வர்றன்னு சொல்லியிருக்காங்க. போலவே இந்த மேட்ச்லையும் ஒரு பக்கமா பரபரப்பா கொண்டு போய் நிர்மல் பிரதர்ஸ் வெற்றி பெறாங்க. இந்த மேட்சோட வின்னர் ஆகுறாங்க நிர்மல் பிரதர்ஸ். உண்மையாகவே கல்லல் கேசிசியை பற்றி சொல்லணும்னா செமிஃபைனலும் சரி ஃபைனலும் சரி அவங்களால முடிஞ்ச அளவு நல்ல எஃபெக்ட் கொடுத்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களால இந்த மேட்சில் வின்னர் ஆக முடியல. அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ல அவங்க வின்னர் ஆக ஆடுகளம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல 4th பிரைஸ் எடுக்கிற கல்லல் வெண்புரா அதிக அளவு யங் பிளேயர்ஸை வச்சு சிறப்பாக விளையாண்டு அனைத்து சுற்றும் வந்தாங்க. முதல் 4வது பரிசு இந்த டோர்னமெண்ட்ல எடுக்கிறாங்க. ஆடுகளம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல ஒரு புது முயற்சியாக கப்புக்கு பதிலாக பேட்டை ஸ்பான்சர் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 மதிப்புள்ள பேட்டை ஸ்பான்சர் பண்றாங்க. புது முயற்சி எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்ட்ல 3வது பரிசு எடுத்த புதுக்கோட்டையிலேருந்து வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பிரைஸ் எடுத்திருந்தாங்க. உண்மையிலே 99 அணியில் எனக்கு பிடித்த வீரர் என்றால் தமிழ் காப்பீடராக பணியாற்றிய தமிழ் என்ன ஒரு துடிப்பு. மொத்தமாக ஒட்டுமொத்த 11 வீரர்களையும் அடக்கிய ஒரே ஆள் அவர்தான். மொத்த வீரர் தன்னோட கைகளில் விட்டு விட்டார். இந்த டோர்னமெண்டோட ரன்னர் கல்லல் கேசிசி உண்மையாவே சிறப்பா போறாங்க. நுண்ணிய அளவுல பைனல்ல வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. இந்த டோர்னமெண்டோட ரன்னர் கல்லல் கேசிசி. இந்த டோர்னமெண்டோட வின்னர் திருப்பத்தூர் நிர்மல் பிரதர்ஸ். டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் திருப்பத்தூர் நிர்மல் பிரதர்ஸ். இங்க பாருங்க.